இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு. A king is be who treasure gains, stores up, defend, a duly for his kingdom, be all expense. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தங்க வந்து சோர்ஸ், எங்கேருந்து நமக்கு ரிசோர்ஸ் வருங்கிற சோர்ஸை கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணணும் ஒரு கிங்குங்கிறவர். அதுக்கான் அதை தான் வந்து இயற்றல் அப்படிங்கிறாரு. த செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் ரிசோர்ஸ் அப்படி இருக்கிறத சேர்க்கணும், அதுலேருந்து அதை ஈட்ட பார்க்கணும், அதனால் அதை ஈட்டல் அப்படிங்கிறாரு. ஈட்ட சொத்தை காப்பாற்றணும் இல்லையா, ஸோ அதை வந்து அவர் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுத்து அரசு காக்கணும் அந்த பணத்தை. அதுக்கப்புறம் அதை டியூலி அலோகேட் பண்ணணும், என்னென்ன சோர்ஸ்க்கு வேணும், அப்போ வெல்ஃபேருக்கு மக்களுக்காக அதை வகுக்கணும். அதுதான் இயற்றல், ஈட்டல், காத்தல் அண்ட் வகுத்தல். இந்த ஃபோரையும் அவங்க ஒரு கிங் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். ஒரு நேஷன் வந்து வியல் எக்ஸ்பேண்டாக நல்ல செழுமையாக இருக்கிறதுக்கு இது நாளையும் செய்யக்கூடியது தான் ஒரு வல்லவரசு, கிங். அப்படி ஒரு கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. A king is a bear who treasure gains, stores of, a defend, a duly for his kingdom's real expense. Thanks for watching.